வணக்கம் என் அன்பு மாணவ செல்வங்களே, இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது 4ஆம் வகுப்பிற்குரிய பாடம் 9இல் உள்ள கரிகாலன் கட்டிய கல்லணை என்ற பாடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாருங்கள் மாணவர்களே, இப்பாடப்பகுதிக்கு செல்லலாம். சங்க காலத்தில் நம்முடைய நாட்டை நிறைய மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள். அவர்களுள் முக்கியமானவர்கள் சேரர், சோழர், பாண்டியர் என்ற மன்னர்கள் ஆவர். அவர்களில் ஒருவரான சோழ மன்னர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அத்தகைய சோழ மன்னர்களில் மிகச்சிறந்த மன்னர் ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் கரிகால சோழன். அவருடைய தந்தையார் பெயர் இளம்செட் சென்னி. இந்த இளம்செட் சென்னி மிக அழகான தேர்ப்படை வைத்திருந்தவர். ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, போர்க்களத்தில் 4 வகையான படைகள் இருந்தது என்று. அவை என்னென்ன படைகள்? தேர்ப்படை, காலட்படை, குதிரைப்படை, யானைப்படை என்று 4 வகையாக இருக்கும். அந்த தேர்ப்படையை வைத்திருந்த மன்னர் இளம்செட் சென்னி. இவருடைய மகன்தான் கரிகால சோழன். இந்த கரிகால சோழனுக்கு திருமாவளவன், பெருவளத்தான் என்ற புனைப்பெயர்களும் இருந்தது. உங்களுக்கு கூட வீட்டில் ஒரு பெயரை சொல்லி அழைப்பார்கள், பள்ளியில் ஒரு பெயரை சொல்லி அழைப்பார்கள் அல்லவா? அதே மாதிரி கரிகால சோழனுக்கு திருமாவளவன், பெருவளத்தான் என்ற பட்டப்பெயர்களும் உள்ளது. அத்தகைய கரிகால சோழனுக்கு ஒரு பெருமை உண்டு. என்ன பெருமை என்றால், தனக்கு ஒப்பாரும் இல்லை, தனக்கு மிக்காரும் இல்லை. இதற்கு பொருள் என்னவென்றால், தன்னை விட பழம் பொருந்தியவன் யாரும் இல்லை என்றும், தன்னை விட பழம் மிகுந்தவர் எவரும் இல்லை என்பதை கூறியவர். அத்தகைய பலம் மிக்க அரசர்தான் இந்த கரிகால சோழன். சோழ அரசானது ஒரு குறுநில அரசில் இருந்து பரந்த ஒரு அரசாட்சியாக பரவ செய்தவர் யாரென்றால் இந்த கரிகால சோழன்தான். அவர் அரசை காஞ்சி முதல் காவேரி வரைக்கும் பரவ செய்தவர் யாரென்றால் இந்த கரிகால சோழன்தான். பிற்கால சோழர் குலத்தை நம் முன்னோர்கள் ஆண்ட ஆட்சி பகுதியில் இருந்து பெரிய நிலப்பரப்பாக விரிவுபடுத்தினார். இவருக்கு கரிகால சோழன் என்று எதற்கு பெயர் வந்தது தெரியுமா? சிறிய வயதில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. அதில் அவர் கால் கருகிவிட்டது. அந்த தீ விபத்தில் இருந்து தப்பித்து வருவதற்காக மதில் சுவரை தாண்டும்போது அவர் கால் தீயில் கருகிவிட்டது. அத்தகைய தீயில் அவர் கால் கருகிய காலை உடையதால் கரிகால சோழன் என்ற பெயர் அவருக்கு வந்தது. அதில் அவர் கால்தான் கருகியதை தவிர அவர் மனம் கருகவில்லை, மேலும் அவர் வீரம் குறுகவில்லை. அத்தகைய வீரம் பொருந்திய கரிகாலனின் முதல் போர் வெண்ணி போர். அந்த போரில் கரிகாலன் தான் வீரம் மிக்கவர் என்பதையும் தன் பெயரை நிலைநாட்டுவதற்காகவும் இப்போரில் அவரை எதிர்த்து வந்த அனைவரையும் வென்றுவிட்டார். தமிழகத்தில் முடியுடைய மூவேந்தர் மன்னருக்கும் தன் புகழ் விளங்குமாறு தன் வீரத்தை இப்போரில் காட்டினார். இந்த வெற்றியின் மூலம்தான் அவர் பெயர் புகழ் பரவ ஆரம்பித்தது. மேலும் இவரை எதிர்த்து போரிட்ட சேரமான் பெருஞ்சேரலாதன் என்ற மன்னர் கரிகாலனிடம் தோற்று புறமுதுகு காட்டி ஓடினார். இதனால் அவமானம் தாங்க முடியாமல் வடக்கு நோக்கி அமர்ந்து
உணவு எதுவும் உண்ணாமல் இறந்துவிட்டார் என்பதை கரிகாலனின் நண்பரான வெண்ணி குயத்தியார் என்பவர் தன் புறநானூற்று பாடலில் எடுத்து கூறியுள்ளார். அத்தகைய புகழ்பெற்ற கரிகாலன் கட்டியதுதான் இந்த கல்லணை. இந்த கல்லணையை கட்டியது யாரு? கரிகால சோழன். இந்த கல்லணைக்கு ஒரு புகழ் உண்டு. அது என்னவென்றால், இந்த கல்லணையானது மணல் பாங்கான இடத்தில் உள்ளது. அவர் கட்டிய அந்த காலத்தில் எவ்விதமான தொழில்நுட்பமும் இல்லாமல் இருந்தது. அவ்வாறு இருந்தும் கூட அவர் கட்டிய கல்லணை வெள்ளத்தால் அடித்து செல்லாமல் இன்றும் நிலைத்து நிற்கிறது. இந்த கல்லணை 2ஆம் நூற்றாண்டில் காவேரி ஆற்றின் மீது கட்டப்பட்டது. காவேரி ஆறு மழை காலத்தில் நீரானது பெருக்கெடுத்து ஓடும். இதனால் பல்வேறு பகுதிகள் பாதிப்புக்கு உள்ளாகின. இதனால் மக்கள் மிகவும் வேதனை அடைந்தனர். அதே மாதிரி கோடை காலத்தில் மக்கள் தண்ணீருக்கு ஏங்கி நின்றனர். அதனால் கரிகாலன் நல்ல ஒரு எண்ணத்தோடு காவேரி ஆற்றிற்கு குறுக்கே கல்லணை கட்டினார். இந்த கல்லணை திருச்சிக்கு மிக அருகில் உள்ளது. இந்த கல்லணை தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. இக்காவேரி ஆறானது காவேரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு என 4ஆக பிரிகிறது. இந்த ஆறால் விவசாயம் நிலம் செழிப்பாக வளர்கிறது. பழமையான நீர்ப்பாசனம் திட்டம் எது என்றால் இந்த கல்லணை. இந்த கல்லணை நீளம் என்பது 1080 அடி உள்ளது. அதன் அகலம் 66 அடி உள்ளது. அதன் உயரம் 18 அடி உள்ளது. என் அன்பு மாணவர்களே, இதை கேட்கும் போதே உங்களுக்கும் கல்லணையை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறதா? சரி, வாருங்கள் மாணவர்களே, இப்பொழுது பாடப்பகுதிக்குள் செல்லலாம். மணிமொழியும் கனிமொழியும் தங்களது முதல் பருவ விடுப்பில் திருச்சியில் உள்ள தன் மாமா வீட்டிற்கு சென்றனர். இங்கு விடுப்பு என்பது என்ன? விடுமுறை. விடுப்பு என்பது என்ன? விடுமுறை. அத்தகைய விடுமுறை நாட்களில் தன் மாமா வீட்டிற்கு மணிமொழியும் கனிமொழியும் சென்றனர். அவர்கள் இருவரும் கல்லணையை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தினை மாமாவிடம் கூறினர். மாமாவும் அதற்கு இசைந்து தமது குடும்ப உறுப்பினர்களையும் அழைத்து கொண்டு கல்லணைக்கு செல்கிறார். இங்கு இசைந்து என்பது ஒப்புக்கொண்டு. இசைந்து என்பது என்ன? ஒப்புக்கொண்டு. அடுத்து மணிமொழி தன் மாமாவிடம், எனக்கு இந்த பயணம் மகிழ்ச்சியை தருகிறது மாமா என்று கூறினாள். அதற்கு கனிமொழியும், எனக்கும்தான், ஏனென்றால் நம்மோடு அத்தையும் கபிலனும் வருவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றால் கனிமொழி. அதற்கு அத்தை, நாம் பார்க்க போகும் கல்லணையை நெருங்கிவிட்டோம் என்றால் அத்தை. அதற்கு மாமா, வாருங்கள் கல்லணையை சுற்றி பார்ப்போம் என்று கூறினார். அவர்கள் கல்லணையை சுற்றி பார்த்து கொண்டு இருக்கும்போது கனிமொழி தன் மாமாவிடம், கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது என்று கேட்டாள். அதற்கு அவள் மாமா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. திருச்சியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என்று கூறினார். இங்கு தொலைவு என்றால் என்ன? தூரம். தொலைவு என்றால் என்ன? தூரம். இந்த கல்லணையை கரிகாலன் என்ற மன்னன் கட்டினான் என்று கூறினார். அதற்கு மணிமொழி, கல்லணையை கட்டிய கரிகாலன் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளது மாமா, உங்களுக்கு தெரிந்த செய்திகளை கூறுங்கள் என்று கேட்டாள். அதற்கு அத்தை என்ன கூறினாள் தெரியுமா? எனக்கு தெரியும்,
நான் கூறுகிறேன், கேளுங்கள். சோழ அரசர்களில் மிக முக்கியமான சிறப்பு மிக்க அரசன் கரிகாலன் ஆவார். இவரது இயற்பெயர் வளவன் என்பது ஆகும் என்று கூறினார். கரிகாலனின் இயற்பெயர் என்ன? வளவன். அதற்கு கனிமொழி, தன் அத்தையிடம் இவரது இயற்பெயர் வளவன் என்று சொல்கிறீர்கள், அப்படியானால் கரிகாலன் என்ற பெயர் எப்படி வந்தது என்று கேட்டாள். மாமா அதற்கு சரியான விளக்கம் கொடுத்தார். அது என்னவென்றால், கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள் என்றும், இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் இவருக்கு வழங்கலாயிற்று என்று கூறினார். மேலும் மணிமொழி அப்போது, ஐ, கல்லணை எவ்வளவு நீளமாகவும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாகவும் இருக்கிறது! இந்த கல்லணையை கட்ட கரிகாலன் எடுத்துக்கொண்ட முயற்சியை கூறுங்கள் மாமா என்று கேட்டாள். அதற்கு மாமா, சரி கூறுகிறேன். எனது ஆசிரியர் எனக்கு சொன்ன செய்திகளை நான் உங்களுக்கு கூறுகிறேன். தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை. இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது. மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள். இது பழந்தமிழரின் தொழில்நுட்பத்திற்கு சான்றாகும். இது இன்று வரை வியத்தகு சாதனையாக உள்ளது. மாமா கூறுவதை கேட்ட மணிமொழி, ஓ, அப்படியா மாமா என்று கேட்டாள். அதற்கு மாமாவும், ஆம், காவேரியில் அடிக்கடி பெரும் வெள்ளம் வரும். ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்றுவிடும். மக்கள் மழை காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீர் இன்றியும் மக்கள் துயரப்பட்டதை கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதொரு அணையை கட்ட முடிவெடுத்தான் இந்த கரிகாலன். மாணவர்களே, மழை காலத்தில் காவேரி ஆற்றில் அடிக்கடி பெரும் வெள்ளம் ஏற்படும். பெரு வெள்ளம் ஏற்படுவதால் அந்நீர் கடலுக்குள் சென்றுவிடுகிறது. நல்ல நீரானது கடலுக்குள் சென்றவுடன் உப்பு நீராக கிடைக்கிறது. இந்த உப்பு நீர் மக்களின் பயன்பாட்டிற்கும் விவசாயத்திற்கும் பயனில்லாமல் போகிறது. அதனால் மக்கள் கோடை காலத்தில் தண்ணீர் இன்றி மிகவும் துன்பப்படுகின்றனர். ஆகையால் மக்களின் நலனுக்காகவே இந்த அணையை கட்டினார் கரிகாலன். இதை கேட்ட மணிமொழி, அப்போதே இரும்பு கம்பிகள் சிமெண்ட் இருந்ததா மாமா என்று கேட்டாள். அதற்கு மாமா, இல்லையம்மா, இது கட்டப்பட்ட முறையை சொல்கிறேன், கேள். காவேரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. அந்த பாறையின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை பூசி இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும்படி செய்தனர். இது பல நூற்றாண்டுகள் கடந்து இன்றும் உறுதியோடு நிற்கிறது. கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது. என் அன்பு மாணவர்களே, இக்காலத்தில் அணைகள் கட்டுவது என்றால் கம்பிகள் சிமெண்ட் போன்றவை முக்கியமாக கருதப்படுகிறது. ஆனால் அக்காலத்தில் பாறைகளையும் களிமண்ணையும் பூசி அணைகள் கட்டியது வியத்தகு சாதனையாகவும் மேலும் தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாகவும் அமைந்துள்ளது என்று கூறுகிறார். இதை கேட்ட கபிலன், இதோ இங்கே பாருங்கள், ஒரு கல்வெட்டு உள்ளது. இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று படிப்போம் வாருங்கள் என்று கூறினான். அதற்கு மாமா, இவ்வணை இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. காவிரி ஆறானது காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு என நான்காக பிரிகிறது. காவேரி இவ்வாறு பிரியும் இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டு உள்ளது.
இதனால்தான் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்கள் வளமாகின்றன. இது விவசாய பாசனத்திற்காக மிக பெரிய திட்டமாகும் என்று கூறினார். காவிரி ஆறானது நான்காக பிரியும் இடத்தில்தான் இக்கல்லணை கட்டப்பட்டது. இதனால் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயம் நன்கு செழிப்பாக வளர்கிறது என்று மாமா கூறிக்கொண்டு இருக்கும்போதே அத்தை மதிய உணவு கொண்டு வந்து உள்ளேன். மர நிழலில் அமர்ந்து அனைவரும் உணவு உண்போம் வாருங்கள் என்று கூறினாள். அதற்கு கனிமொழி கல்லணை பார்ப்பதற்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது, எனவே கரிகாலனுக்கு நன்றி கூறுவோம் என்று கூறிக்கொண்டு இருக்கும்போதே மணிமொழியும் கல்லணை உள்ளவரை கரிகாலனின் புகழ் நிலைத்து நிற்கும் என்று கூறினாள். என் அன்பு மாணவர்களே, கரிகாலன் கட்டிய கல்லணை பற்றியும் அவரின் புகழ் பற்றியும் இப்பாடப்பகுதியில் பார்த்தோமல்லவா? அதை தொடர்ந்து இப்பாடப்பகுதியில் உள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களையும் வினா விடைகளையும் தங்களது தமிழ் வகுப்பேட்டில் அழகாக கையெழுத்து தெளிவாக எழுதி கொள்ளுங்கள். அதில் முதல் பகுதி பொருள் தருக. முதல் பகுதி என்ன? பொருள் தருக. அதில் முதல் வினா துயரம். முதல் வினா துயரம். து ய ர இம் துயரம். துயரம் என்ற சொல்லுக்கு சரியான பொருள் துன்பம். துயரம் என்ற சொல்லுக்கு சரியான பொருள் துன்பம். து இன் ப இம் துன்பம். வினா எண் இரண்டு வியத்தகு. வி ய இத் த கு வியத்தகு. வியத்தகு என்ற சொல்லுக்கு சரியான பொருள் ஆச்சரியம் தரும். வியத்தகு என்ற சொல்லுக்கு சரியான பொருள் ஆச்சரியம் தரும். ஆ இத் ச ரி ய இம் ஆச்சரியம் தரும். த ரு இம் தரும். வியத்தகு ஆச்சரியம் தரும். வினா எண் மூன்று முறியடித்து. மு ரி ய டி இத் து முறியடித்து. முறியடித்து என்ற சொல்லுக்கு சரியான பொருள் தகர்த்து. முறியடித்து என்ற சொல்லுக்கு சரியான பொருள் தகர்த்து. த க இர் இத் து தகர்த்து. முறியடித்து தகர்த்து. வினா எண் நான்கு வினா எண் நான்கு சூழ்ச்சி. சு இல் இத் சி சூழ்ச்சி. சூழ்ச்சி என்ற சொல்லுக்கு சரியான பொருள் தந்திரம். சூழ்ச்சி என்ற சொல்லுக்கு சரியான பொருள் தந்திரம். த இன் தி ர இம் தந்திரம். சூழ்ச்சி தந்திரம். இரண்டாவது பகுதி பிரித்து எழுதுக. இரண்டாவது பகுதி பிரித்து எழுதுக. நாம் சொற்களை பிரிக்கும்போது இரண்டு பக்கமும் பொருள் தர வேண்டும். நாம் சொற்களை பிரிக்கும்போது இரண்டு பக்கமும் பொருள் தர வேண்டும். அதில் முதல் வினா பெருவெள்ளம். அதில் முதல் வினா
பெருவெள்ளம். இந்த பெருவெள்ளம் என்ற சொற்களை நாம் எவ்வாறு பிரிக்க வேண்டும்? பெருமை கூட்டல் வெள்ளம் என்று பொருளோடு பிரிக்க வேண்டும். இதை வாசித்து பார்ப்போமா? பெ ரு வே இல் ல இம் பெருவெள்ளம் பெருமை கூட்டல் வெள்ளம். பெ ரு மை பெருமை கூட்டல் வெள்ளம். வெ இல் ல இம் வெள்ளம் பெருவெள்ளம் பெருமை கூட்டல் வெள்ளம். வினா எண் இரண்டு. வினா எண் இரண்டு. தங்கி இருந்த தா இங் கி இ ரு இன் த தங்கியிருந்த இச்சொற்களை நாம் எவ்வாறு பிரிக்க வேண்டும்? தங்கி கூட்டல் இருந்த என்று பொருளோடு பிரிக்க வேண்டும். த இங் கி தங்கி கூட்டல் இருந்த இ ரு இன் த தங்கி கூட்டல் இருந்த. தங்கி இருந்த என்ற வினாக்களில் இ என்ற உயிர்மை எழுத்தை பிரித்து பாருங்கள். இ கூட்டல் இ என்ற சொற்கள் கிடைக்கும். ஆகையால் நாம் கூட்டலுக்கு பின் உயிரெழுத்தாகிய இ என்ற எழுத்தை எழுதி தங்கி கூட்டல் இருந்த என்று பொருளோடு பிரிக்க வேண்டும். வினா எண் மூன்று. வினா எண் மூன்று. அமைந்துள்ளது அ மை இன் து இல் ல து அமைந்துள்ளது. இச்சொற்களை நாம் எவ்வாறு பிரிக்க வேண்டும்? அமைந்து கூட்டல் உள்ளது என்று பொருளோடு பிரிக்க வேண்டும். அ மை இன் து அமைந்து கூட்டல் உள்ளது. உ இல் ல து உள்ளது அமைந்து கூட்டல் உள்ளது என்று பொருளோடு பிரிக்க வேண்டும். இதில் நிலைமொழி இறுதியில் வல்லின மெய்யெழுத்தாகிய இத் என்ற மெய்யெழுத்து வருவதால் அதனோடு குற்றியல் உகரமாகிய உகரம் சேர்ந்து அமைந்து கூட்டல் உள்ளது என்று பொருளோடு எழுதுதல் வேண்டும். என் அன்பு மாணவர்களே, இரண்டாவது பகுதியாகிய பிரித்து எழுதுக என்ற பகுதியையும் தங்களது தமிழ் வகுப்பேட்டில் அழகாக எழுதி கொள்ளுங்கள். அதில் முதல் வினா என்ன? பெருவெள்ளம். அதில் முதல் வினா பெருவெள்ளம். பெருவெள்ளம் என்ற சொல்லை நாம் எவ்வாறு பிரித்தல் வேண்டும்? பெருமை கூட்டல் வெள்ளம் என்று பொருளோடு பிரித்தல் வேண்டும். இரண்டாவது வினா தங்கி இருந்த. இரண்டாவது வினா என்ன? தங்கி இருந்த. தங்கி இருந்த என்ற சொல்லை நாம் எவ்வாறு பிரித்தல் வேண்டும்? தங்கி கூட்டல் இருந்த என்று பொருளோடு பிரித்தல் வேண்டும். வினா எண் மூன்று. அமைந்து உள்ளது. அமைந்து உள்ளது என்ற சொற்களை நாம் எவ்வாறு பிரித்தல் வேண்டும்? அமைந்து கூட்டல் உள்ளது என்று பொருளோடு பிரித்தல் வேண்டும். அதை தொடர்ந்து மூன்றாவது பகுதி சேர்த்து எழுதுக. மூன்றாவது பகுதி என்ன? சேர்த்து எழுதுக. அதில் முதல் வினா அரசு கூட்டல் ஆட்சி. அதில் முதல் வினா அரசு கூட்டல் ஆட்சி. அ ர சு அரசு கூட்டல் ஆ இச்சி ஆட்சி அரசு கூட்டல் ஆட்சி. இச்சொற்களை நாம் எவ்வாறு சேர்த்து எழுதுதல் வேண்டும்? அரசாட்சி என்று சேர்த்து எழுதுதல் வேண்டும். அ ர சா இட் சி அரசாட்சி அரசு கூட்டல் ஆட்சி என்ற சொற்கள்
எவ்வாறு சேர்ந்தது என்றால், நிலைமொழி இறுதியில் உள்ள சு என்ற எழுத்தை பிரித்து பாருங்கள். இச்சுக்கூட்டல் உ என்ற சொற்கள் கிடைக்கும். ஆனால் வருமொழி முதலில் உள்ள ஆ என்ற உயிரெழுத்து வருவதால் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி நிலைமொழி இறுதியில் உள்ள இச்சுக்குட்டல் உ என்ற சொற்களில் உள்ள உகரம் இச் என்ற மெய்யெழுத்தை விட்டு ஓடிவிடும். ஆகையால் இச் என்ற எழுத்து தனித்து நிற்பதால் அதற்கு உயிர் கொடுக்க ஆ என்ற உயிரெழுத்து சேர்ந்து இச்சுக்குட்டல் ஆ சா என்று மாறி அரசாட்சி என்ற ஒரு பொருளை தருகிறது. வினா எண் இரண்டு. வினா எண் இரண்டு. நீர்க்குட்டல் பாசனம். நீர்க்குட்டல் பாசனம். இச்சொற்களை வாசித்து பார்ப்போமா? நீ இர் நீர் குட்டல் பாசனம். பா ச ந இம் பாசனம். நீர்க்குட்டல் பாசனம். இச்சொற்களை நாம் எவ்வாறு சேர்த்து எழுதுதல் வேண்டும்? நீர்ப்பாசனம் என்று சேர்த்து எழுதுதல் வேண்டும். நீ இர் இப் பா ச ந இம் நீர்ப்பாசனம். இதில் வருமொழி முதலில் உள்ள பா என்ற எழுத்திற்கு இனமான ஒற்றெழுத்து இப் ஆகும். ஆகையால் நாம் இப் என்ற மெய்யெழுத்தை இட்டு நீர்ப்பாசனம் என்று எழுதுதல் வேண்டும். என் அன்பு மாணவர்களே, மூன்றாவது பகுதி என்ன? சேர்த்து எழுதுக. மூன்றாவது பகுதி சேர்த்து எழுதுக. அதில் முதல் வினா அரசு குட்டல் ஆட்சி. அதில் முதல் வினா என்ன? அரசு குட்டல் ஆட்சி. இச்சொற்களை நாம் எவ்வாறு சேர்த்து எழுதுதல் வேண்டும்? அரசாட்சி என்று சேர்த்து எழுதுதல் வேண்டும். வினா எண் இரண்டு. வினா எண் இரண்டு. நீர்க்குட்டல் பாசனம். நீர்க்குட்டல் பாசனம். இச்சொற்களை நாம் எவ்வாறு சேர்த்து எழுதுதல் வேண்டும்? நீர்ப்பாசனம் என்று இப் என்ற மெய்யெழுத்தை இட்டு சேர்த்து எழுதுதல் வேண்டும். நான்காவது பகுதி எதிர்ச்சொல். நான்காவது பகுதி எதிர்ச்சொல். அதில் முதல் வினா தொலைவில். முதல் வினா என்ன? தொலைவில். தோ லை வி இல் தொலைவில். இதற்கான எதிரான சொல் அருகில். இதற்கான எதிரான சொல் அருகில். அ ரு கி இல் அருகில். தொலைவில் என்ற சொல்லுக்கு எதிரான சொல் அருகில். வினா எண் இரண்டு. வினா எண் இரண்டு. எதிரிகள். ஏ தி ரி க இல் எதிரிகள். எதிரிகள் என்ற சொல்லுக்கு சரியான எதிர்ச்சொல் நண்பர்கள். எதிரிகள் என்ற சொல்லுக்கு சரியான எதிர்ச்சொல் நண்பர்கள். நா இன் ப இர் க இல் நண்பர்கள். எதிரிகள் நண்பர்கள். வினா எண் மூன்று. வினா எண் மூன்று. பழைமை. ப ழை மை பழமை. பழமை என்ற சொல்லுக்கு எதிரான சொல் புதுமை. பழமை என்ற சொல்லுக்கு எதிரான சொல் புதுமை. பு து மை புதுமை. பழைமை புதுமை. வினா எண் நான்கு. வினா எண்
நான்கு. அடித்தளம் அ டி இத் த ல இம். அடித்தளம். அடித்தளம் என்ற சொல்லுக்கு எதிரான சொல் மேல்தளம். மே இல் த ல இம். மேல்தளம் அடித்தளம் மேல்தளம். வினாயன் ஐந்து. வினாயன் ஐந்து. பெரிய பே ரி ய. பெரிய. பெரிய என்ற சொல்லுக்கு எதிரான சொல் சிறிய. பெரிய என்ற சொல்லுக்கு எதிரான சொல் சிறிய. சி ரி ய. சிறிய பெரிய சிறிய. என் அன்பு மாணவர்களே, எதிர்ச்சொல் என்ற பகுதியை தங்களது தமிழ் வகுப்பேட்டில் எழுதி கொண்டீர்களா? அதை தொடர்ந்து ஐந்தாவது பகுதியாகிய நிரப்புக என்ற பகுதியையும் தங்களது தமிழ் வகுப்பேட்டில் அழகாக எழுதி கொள்ளுங்கள். அதில் முதல் வினா, கல்லணை அமைந்துள்ள மாவட்டம். கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர். வினா எண் இரண்டு, தமிழ்நாட்டில் காவிரியின் முக்கிய துணையாறு. தமிழ்நாட்டில் காவிரியின் முக்கிய துணையாறு கொள்ளிடம். வினா எண் மூன்று, கல்லணையை கட்டிய அரசன். கல்லணையை கட்டிய அரசன் கரிகாலன். வினா எண் நான்கு. வினா எண் நான்கு, கல்லணை டேஸ் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது. கல்லணை டேஸ் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது. பழந்தமிழர் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது. மாணவர்களே, நிரப்புக என்ற பகுதியை தங்களது தமிழ் வகுப்பேட்டில் எழுதி கொண்டீர்களா? அதை தொடர்ந்து இப்பாடப்பகுதியில் உள்ள வினா விடை பகுதிகளை தங்களது தமிழ் வகுப்பேட்டில் எழுதி கொள்ளுங்கள். அதில் முதல் வினா, கரிகாலனின் இயற்பெயர் என்ன? கரிகாலனின் இயற்பெயர் என்ன? கரிகாலனின் இயற்பெயர் வளவன். கரிகாலனின் இயற்பெயர் வளவன். வினா எண் இரண்டு. வினா எண் இரண்டு, கரிகாலன் என்று பெயர் வர காரணம் என்ன? கரிகாலன் என்று பெயர் வர காரணம் என்ன? இவ்வினாவிற்கான சரியான விடை, கருகிய காலை உடையவன் என்பதால் கரிகாலன் என்று அழைக்கப்பட்டார். கருகிய காலை உடையவன் என்பதால் கரிகாலன் என்று அழைக்கப்பட்டார். கரிகாலன் என்று பெயர் வர காரணம் என்ன? கருகிய காலை உடையவன் என்பதால் கரிகாலன் என்று அழைக்கப்பட்டார். வினா எண் மூன்று. வினா எண் மூன்று, கரிகாலன் கல்லணையை கட்ட காரணம் யாது? கரிகாலன் கல்லணையை கட்ட காரணம் யாது? இவ்வினாவிற்கான சரியான விடை, மக்கள் மழை காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீர் இன்றியும் துயரப்படுவதைக் கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு கல்லணை கட்டப்பட்டது. மக்கள் மழை காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீர் இன்றியும் துயரப்படுவதைக் கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு கல்லணை கட்டப்பட்டது. கரிகாலன்
கல்லணையை கட்ட காரணம் யாது? மக்கள் மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீர் இன்றியும் துயரப்படுவதைக் கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு கல்லணை கட்டப்பட்டது. வினா எண் 4. வினா எண் 4. கல்லணையின் சிறப்பாக நீ நினைப்பதை எழுதுக. கல்லணையின் சிறப்பாக நீ நினைப்பதை எழுதுக. இவ்வினாவிற்கான விடை, 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மிக பழமையான அணை. 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மிக பழமையான அணை. மேலும் விவசாய பாசனத்திற்காக மிக பெரிய திட்டம். விவசாய பாசனத்திற்கான மிக பெரிய திட்டம். கல்லணையின் சிறப்பாக நீ நினைப்பதை எழுதுக. 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மிக பழமையான அணை. விவசாய பாசனத்திற்காக மிக பெரிய திட்டம். என் அன்பு மாணவர்களே, இதில் கல்லணையில் உங்களுக்கு பிடித்த வரிகளை மட்டும் எழுதி கொள்ளுங்கள். மாணவ செல்வங்களே, இப்பகுதிகளை மட்டும் தங்களது தமிழ் வகுப்பேட்டில் எழுதி கொண்டீர்களா? அதை தொடர்ந்து புத்தகத்தில் எழுதக்கூடிய பகுதிகளை இப்போது பார்க்கலாம். அதில் முதல் பகுதி, மொழியோடு விளையாடு. மொழியோடு விளையாடு. ஓர் எழுத்தை கண்டுபிடி, 4 சொல்லை பெறலாம். ஓர் எழுத்தை கண்டுபிடி, 4 சொல்லை பெறலாம். எடுத்துக்காட்டாக, நடுவில் உள்ள வட்டத்தில் மா என்ற எழுத்தை கொடுத்து இருக்கிறார்கள். அதில் முதலாவதாக நாம் எழுதக்கூடியது சமம். ச ம இம் சமம். இரண்டாவதாக எழுதக்கூடியது மனம். ம ந இம் மனம். மூன்றாவதாக எழுதக்கூடியது மருந்து. ம ரு இன் து மருந்து. நான்காவதாக எழுதக்கூடியது மரம். ம ர இம் மரம். இதேபோல் நடுவில் கொடுக்கப்பட்டு உள்ள அக்கட்டத்தில் ஓர் எழுத்தை கண்டுபிடித்து அந்த எழுத்து 4 சொற்களுக்கும் பொருள் விளங்குமாறு செய்தல் வேண்டும். இதில் லா என்ற எழுத்தை எழுதி மற்ற சொற்களுக்கும் அவ்வெழுத்தை கொண்டு சொல்லை பெறலாம். நீ ல இம் நீளம். கா ல இம் காலம். வி ல இக்கு விளக்கு. வா ல இம் வளம். அடுத்த கட்டத்தில் கு என்ற எழுத்தை எழுதி கொள்ளுங்கள். அந்த கு என்ற எழுத்தை கொண்டு கு ல இம் குளம். தோ கு தி தொகுதி. கு ட இம் குடம். ப ழ கு பழகு என்று எழுத வேண்டும். அதை தொடர்ந்து அடுத்த கட்டத்தில் வி என்ற எழுத்தை எழுதி கொள்ளுங்கள். வி என்ற எழுத்தை கொண்டு மாவிலை. மா வி லை மாவிலை. வி ர கு விறகு. க ரு வி கருவி. வி கு தி விகுதி. மாணவ செல்வங்களே, இப்பகுதியை எழுதிவிட்டீர்களா? அதை தொடர்ந்து அறிந்து கொள்வோம் என்ற பகுதியில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணைகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அவை கல்லணை, மேட்டூர் அணை, வைகை அணை, சாத்தனூர் அணை,
பவானிசாகர் அணை என்ற தமிழ்நாட்டில் முக்கிய அணைகளாக கருதப்படுகிறது. அதைத் தொடர்ந்து கீழே கொடுக்கப்பட்டு உள்ள அட்டவணையில் நூலகத்திற்கு சென்று வரலாற்று நூல்களை படித்து யாரேனும் 5 அரசர்களின் பெயர்களையும் அவர்கள் செய்த நற்செயல்களையும் தெரிந்து கொண்டு அட்டவணையை நிரப்ப வேண்டும். என் அன்பு மாணவர்களே, இதை எழுதியது மட்டுமல்லாமல் தங்களது வகுப்பேட்டில் கொடுக்கப்பட்டு உள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களையும் வினா விடைகளையும் வரப்போகும் தேர்விற்காக நன்கு படித்து வெற்றி பெறுங்கள். நன்றி.